அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் வந்து அரை கப் உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், 1/3 கப் ஃபிளாக்ஸி அதாவது ஆலிவ் விதை, 1/4 கப் எள்ளு, வெள்ளை எள்ளு, நீங்க கருப்பு எள்ளும் பயன்படுத்திக்கலாம், 1 கை அளவுக்கு கருவேப்பிலை, 5 வத்தல், 1 வந்து நான் சுருக்கு வத்தல் எடுத்திருக்கேன், ஏன்னா இது கலருக்காக, காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க, 6 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்து அப்படியே தோலோடைய நம்ம வறுக்க போட்டலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஆலிவ் விதையை வந்து நீங்க வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் நான் இதை சேர்க்கிறேன். இதில் வந்து ரிச் இன் ஃபைபர் அண்ட் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானோடனே நான் இந்த இருக்க 5 வத்தலை வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்காம வறுக்கும் போது நீங்க ரொம்ப நாள் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்றோம். மிதமான சூட்ல கைவிடாம கிளறுங்க. இப்ப பாருங்க, இந்த வத்தல் வந்து சுருக்கம்லாம் அப்படியே கொஞ்சம் உப்பி வருது. நான் வந்து இந்த காம்பை வந்து வறுத்த பிறகு நான் எடுத்து வர போறேன். பாருங்க, நல்லா வந்து அந்த வறுபட்ட சவுண்டும் கேட்கும். இன்னொன்று, நம்ம வத்தல் நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி இருக்கும். இந்த பாயிண்ட்ல நம்ம எடுத்துடலாம். அடுத்து கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து போட்டுக்குவோம். பூண்டு தோலோடையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். என்னோட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் தான் இருக்கு. பாருங்க, நம்மளுக்கு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி பொரிய சுருங்கிருச்சு. நான் கருவேப்பிலையை மட்டும் எடுத்துட்டு, ஏன்னா அது நல்லா பொரிஞ்சிருச்சு, பூண்டை மட்டும் 2 நிமிஷம் சேர்த்து வறுக்கிறேன். நல்லா அது வறுக்க வறுக்க பூண்டோட தோல் அது தானே வெளியே வந்துருது. உளுந்த நல்லா கைவிடாம வருங்க. நல்லா சவக்க கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் வதக்கணும். நம்ம என் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல தான். நம்ம வந்து உளுந்த வந்து 2 நிமிஷமா வறுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இப்பயே வந்து நம்ம வெள்ளை கலரா இருந்த உளுந்தி நல்லா கோல்டன் ப்ரவுனா ஆயிருக்கு. கைவிடாம கிளறணும், அப்படின்னாதான் ஈவனா எல்லா பக்கமும் சவக்கும். பாருங்க, உளுந்து வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா ஆயிருச்சு. இந்த பாயிண்ட்ல நான் உளுந்த எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட நான் 2.5 நிமிஷமா வறுத்திருக்கேன். அடுத்ததா நம்ம ஃபிளாக்ஸைடை வந்து வறுத்துக்கலாம். ஃபிளாக்ஸைட் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி பொரியும், வெள்ளரி விதை மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபிளாக்ஸைட் வந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷமா வதங்கி இருக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு பொரியற சத்தம் கேட்கும். இந்த பாயிண்ட்ல நான் ஃபிளாக்ஸைடை வந்து மாத்திக்கிறேன். அடுத்ததான் நம்ம எள்ளை வறுத்துக்க போறோம். எள்ளும் வந்து ஃபிளாக்ஸை மாதிரி பட பட படன் பொரியற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். எள்ளும் நல்லா 2 நிமிஷமா வறுபட்டுருக்கு. நல்லா நம்மளுக்கு வந்து செவந்து வந்துருச்சு கோல்டன் ப்ரௌனா. இதையும் நான் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். இன்கிரீடியன்ஸ் சொல்லும் போது 1 டீஸ்பூன் பெருங்காயம் சொல்ல விட்டு போச்சு. இது கடைசி இன்கிரீடியன்ஸ் வறுக்கும் போது சேர்த்து வறுத்துக்கோங்க. சும்மா அதோடயே வறுத்துக்கோங்க. இப்போ நான் மறந்தனால இப்போ வெறும் இல்லை, சும்மா ஒரு 20-30 செகண்ட் வறுத்து எடுத்துக்கிறேன். பெருங்காயம் சேர்க்கும் போது வாசமா இருக்கும். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடைய பெருங்காயத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா ஆறினோடனே நம்ம இட்லி பொடியை எல்லாமே ஒன்றா போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும், இல்லாட்டினா நம்மளுக்கு நல்லா வந்து பவுடரியாக அரைப்படாது. ஒரு சுத்திட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கணும் இட்லி பொடிக்கு. நம்ம ஹெல்தி இட்லி பொடி இதாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு இவ்வளோ பெரிய பாட்டில் பொடி கொடுத்துருக்கு. இந்த ஹெல்தி இட்லி பொடியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.